வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, தற்சார்பு வாழ்க்கையில் முதல் விஷயமாக இந்த கோழி எப்படி வளர்த்துறது, தீவனங்களை நம்மளே வந்து தயார் பண்ணி எப்படி வந்து ஒரு கோழி சின்ன பண்ணையாக பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இயற்கையே இறைவன், தாவரங்களே தெய்வங்கள். இப்போ இந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர் ரொம்ப வேகமாக கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் நிலத்தடி நீரை எடுக்கிறது இல்லை. அது வந்து அசையாத நிலையில் உள்ள தாவர இனங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறதுனால அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். நிலத்தடி நீரை நான் எடுத்து பயன்படுத்துறதில்லை அப்படின்னு உறுதியாக இருக்கிறேன். அந்த சமயத்தில் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குறைந்த அளவாவது தற்சார்பு வாழ்க்கைக்கு ஒரு குறைந்த அளவாவது நம்மளுக்கு சில தேவைகள் இருக்குது இல்லைங்களா, அதை பூர்த்தி பண்ணுற அளவுக்காவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதான் வனம் வளர்ப்பு. வனம் வளர்ப்பில் ஏதாவது விற்கக்கூடிய மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு வளர்த்துக்கிற மாதிரி. அப்படி அதிகமாக இங்கே வந்து அந்த சவுண்டல் பரவிடுச்சு, பரவனது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எப்படி வாழ்றது அப்படிங்கிற போது ஒரு வெள்ளாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, புறா வளர்ப்பு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் வருமானத்துக்கும் அதை விட நம்மளுக்கு உணவுக்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தோடு தான் இங்கே பண்ணியிருக்குது. இதில் வந்து கோழி வளர்ப்பு அப்படிங்கிறத பெரும்பாலும் கோழிகளினுடைய அந்த இயல்பு தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் நான் ஆய்வு அப்படிங்கிற முறையில் அதை பற்றி கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனித்து அது எதை எதையெல்லாம் சாப்பிடுது, எதையெல்லாம் புறக்கணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த கோழி வளர்ப்பை செய்யணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு தான். இது வந்து சுற்றி தெரியாமல், ஏன்னா பக்கத்து பங்கில் போச்சுன்னா பிரச்சனை வரும், அவங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணுவாங்க, என்னோட பறைக்குது அப்படி இப்படிங்கன்னு எல்லாம் வந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ சுற்றி தெரியறதுக்கு அனுமதிக்கிற போது அது வந்தது. அப்புறம் இங்கே கொஞ்சம் கீரி, மற்றபடி அந்த பெரிய பாம்புகள் எல்லாமே, ஏன்னா வனச்சூழல் இருக்கிறதுனால பெரிய பாம்புகள் இருக்குது, கீரி இருக்குது, கட்டாயமாக கீரி வந்து ரெண்டு மூணு கோழி கூட பிடிச்சிச்சுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தோடு அந்த ஃப்ரீ ரேஞ்ச் கோழி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போ இதை திட்டமிட்டிருக்குது. ஒரு 40x40 அப்படிங்கிற மாதிரி ஒரு 1600 சதுரடியில் வேலி அமைச்சிருக்குது. அது உயிர் வேலி அமைச்சு அந்த குஞ்சுகள் வெளி போகாமல் இருக்கிறதுக்கு வலை கட்டியிருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்குது. அதையில் அதுக்குள்ளே வந்து எத்தனை கோழி வளர்க்கலாம்னா, ஒரு கோழிக்கு அந்த ஃப்ரீ ரேஞ்சுங்கிற மாதிரி மேய்க்கிறதுக்கு அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் 40 சதுரடி வேணும் அதுக்கு. அப்போ இதில் எத்தனை கோழி வளர்த்தலாம் அப்படின்னா ஒரு 40 கோழிகள் வளர்த்தலாம். அந்தளவுக்கு 40 கோழிகளில் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சேவல் எண்ணிக்கையும் கோழி எண்ணிக்கையும் பராமரிச்சுட்டு வளர்த்தலாம். அப்புறம் குஞ்சு வளர்ப்புக்கு கொஞ்சம் தனி இடம் ஒதுக்கணும், ஒதுக்கி அந்த மாதிரி செய்யணும், அப்படியெல்லாம் திட்டமிட்டிருக்குது. இந்த வகையில் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்னென்னலாம் நாம் கவனித்து இது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகள் எதை அதிகமாக சாப்பிடுது அப்படிங்கிற, செலவில்லாமல் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணணும், வெளியீடு பொருட்களை குறைக்கணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் சீக்கிரமாக பெரிய வருமானம்னு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட ஓரளவுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு தான் இது செஞ்சுருக்குது. கோழிகளை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது மேயிற பக்கங்களில் அப்படியே நின்று கவனிச்சிங்கன்னா என்னென்னத்தெல்லாம் மேயுது, என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த நிலத்தை கீறிட்டே இருக்குது, கால்களினால் பறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நிலத்தை பறிச்சிட்டே இருக்கும், கீறிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள், கரையான்கள், அப்புறம் அந்த மாதிரி சிறு சிறு அட்டைகள், இந்த மாதிரி பாச்சை அப்படிங்கிற பூச்சி இந்த மாதிரி இருக்கிறதுகளெல்லாம் கிளறி விட்டு அதை சாப்பிடும். மண்புழு இருந்தால் கூட சாப்பிடும். அப்போது அதுக்கு வேணுங்கிற அந்த உணவு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி புழுக்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து கீரைகள் புல் பூண்டுகளை கொத்தி சாப்பிடும். இந்த மாதிரி புல் பூண்டுகளை கொத்தி சாப்பிட்றது நிறையா சாப்பிடும். குறைந்தபட்சம்தான் வந்து தானியங்கள் தேவைப்படுது. அதுக்கு தானியம் வச்சா கூட அதை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி நான் இங்கே வந்து நிறையா இந்த கீரை வகைகளில் அந்த கோழிக்கீரைன்னு அதை சொல்கிறாங்க, பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது நிறையா வளர்த்து வச்சுருக்குது.
புற்களில் பார்த்திங்கன்னா, அதாவது மலைக்கே வரக்கூடிய நீர் தேவை குறைவான புற்கள்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டி புல், அதில் கொஞ்சம் கால்சியம் சத்தும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு முட்டைக்கான அந்த கால்சியம் சத்து அதில் கிடச்சிரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொழுக்கட்டி புல் இருக்குது. கினியா புல் இருக்குது, கினியா புல்னு சொல்லக்கூடியது, அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரதம் ப்ளஸ்ஸு இது கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி, கொழுப்புச்சத்து கூட ஒரு 2% அளவுக்கு இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது அப்புறம் வேலி மசால், முயல் மசால் இருக்குது, இதுகளை பெரும்பாலும் அதிகமாக சாப்பிட்றதில்லை. அதுபோக கீரைகளில் பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள், இந்த குப்பைக்கீரைன்னு சொல்கிறது, அப்புறம் பொன்னாங்கண்ணியில் பெரிய பொன்னாங்கண்ணி கீரை, ஏன்னா இங்கே தண்ணீர் குறைவாக இருக்கிறதுனால பெரிய பொன்னாங்கண்ணி கீரை தான் வருது. குப்பையில் முளைக்கக்கூடிய அனைத்து வகையான கீரைகளும் இங்கே இருக்குது. அந்த தூது இந்த இது தூதுவளையெல்லாம் நாம் வந்து வேலியில் வளர்த்துட்டு, வேலி அமைப்பு உருவாக்கும்போது வேலியில் வளர்த்துட்டு அதுகளை கூட நாம் கொஞ்சம் பிடிப்படியாக கட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா அப்போது மற்ற கீரைகள் இந்த புல் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அந்த தானியத்தை எடுத்துக்கிறதோ அல்லது மற்ற வெளி இடுபொருட்களை எடுத்துக்கிறதோ தவிர்த்துடலாம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக வளராது நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு. ஏன்னா எப்பவுமே நாம் என்ன பண்ணுறோம்னா வேக வளர்ச்சி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நாம் அந்த இதையெல்லாம் கணக்கிடுறோம். அப்படிங்கிற போது இந்த இடத்துக்கும் சூழலுக்கும் தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா புற்களை வெளியேந்து, ஏன்னா வேகமாக மேயர் கூட்டுறது இல்லைங்கிற போது புற்களினுடைய பற்றாக்குறை கூடுதலாகிடுது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய புற்கள் வெளியே இருக்கிற புற்களை பிடுங்கி கொண்டு வந்து அது போடுறோம். அது கூட நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஏன்னா முழு புல்லாக கொத்தி சாப்பிடும்போது அது கொஞ்சம் அப்படியே திணறுது, அந்த மாதிரி கொத்திடுது ஆனால் திணறுது, அந்த முழுங்கருக்கு திணறுது அப்படிங்கிற போது அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். அப்போது கீரைகள் பார்த்திங்கன்னா இது இயல்பாகவே இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குப்பைமேனி நிறையா இருக்குது, இது வந்து அந்த கரிசாலை கீரைகள் இருக்குது, அதே மாதிரி இப்போ கீழாநெல்லி நிறையா இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதுகளெல்லாம் கூட கலந்து கொடுத்துடக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அப்போ நோய் எதிர்ப்பு திறனை கூட இது பண்ணிக்கலாம். அப்போ சோற்றுக்கற்றாழை நிறையா இருக்குது, சோற்றுக்கற்றாழையை அதில் எப்படி கலந்து கொடுக்கறதுங்கிறதுக்கு சில வழிமுறைகளை நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது இதுகளெல்லாம் கலந்து கொடுக்கும்போது இந்த நோய் எதிர்ப்பு திறன் இப்போ இழப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லவே முடியாது. இழப்பு இப்போது ஒரு 3 குஞ்சு தவறி போச்சு, 2-3 கோழிகள் வரைக்கும் தவறி போச்சு அப்படிங்கிறது, அது வந்து உண்மையில் சொல்லப்போனால் அது சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அது கூட இப்போ நாங்கள் கொஞ்சம் எளிமையாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பஜ்ஜி கட்டர்ன்ட்டு ஒன்று ஒரு சின்ன இயந்திரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்குது, அது வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது பொடி பொடி பொடியாக அந்த கீரைகளை புல்லை இதையெல்லாம் பொடி பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துட்டோம்னா அதுவும் கூட நான் அது ஒரு முயற்சி தான். முந்தி நான் செஞ்சுருக்கிறேன் அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு, அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், கோழிகளுக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு அந்த அரிவாள் மனை, அந்த தட்டு வெட்டுற அரிவாள் மனைன்னு ஒன்று வாங்கியிருந்தது, அதை வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது காஞ்ச தீவனமாக இருந்தாலும் பச்சை தீவனமாக இருந்தாலும் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி, அதாவது ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எல்லாமே கலந்துடுறது. இப்போ கலப்பை தீவனம் மாதிரியே எல்லாமே கலந்துடுறது, காஞ்சது, புல் பூண்டு, வைக்கோல் முதல் கொண்டு அந்த தட்டு எல்லாம் சொல்லுவாங்க, சோளத்தட்டு, கம்மந்தட்டு, ராகி தாள்னு சொல்லக்கூடியது, இதுகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா கலந்து ஒரு இந்த பாலித்தீன் சீட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்படின்னா ஒரு இரவு மூடி வச்சோம்னா அடுத்த நாள் காலையில் அல்லது ஒரு காலையில் மூடி வச்சோம்னா அந்த மாலையில் அது என்ன ஒரு புழுக்கம் புழுங்கிரு எல்லாமே கலந்து இருக்கும்போது அது ஒரு மனமாக ஆயிக்குது. நாம் முடிஞ்சால் கொஞ்சம் அதுக்கு சுவையூட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்ப்ரேயர் மூலிமா அது மேலே தெளிச்சிட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை சுவை கூட்டிடலாம். அந்த
தீவனத்தினுடைய சுவையை கூட்டிடலாம். அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது அதே மாதிரி இந்த கோழிகளுக்கும் அந்த மாதிரி முயற்சி செய்ய போகிறோம். இப்போதைக்கு முழுசாக கீரைகளை புல்லை இதெல்லாம் வந்து வெளியிருந்து கூட இப்போ அந்த இதுக்குள்ளே இல்லை, அந்த பட்டி மாதிரி இருக்கிற அந்த 40x40 எல்லாம் இருக்கிறதெல்லாம் தின்னுடுச்சு. அதே இதையெல்லாம் கொத்தி திங்க முடியுமோ அதையெல்லாம் தின்னுட்டு இப்போ சுத்தம் பண்ணிடுச்சு. அதில் வந்து இப்போது நாங்கள் புதுசாக இப்போ பொருட்களை வெளியிருந்து அறுத்து கொண்டு வந்து உள்ளே போட்டுட்ருக்குறோம். அது என்ன பண்ணோம்னா இதில் ரெண்டு செயல்பாடு நடக்கு. ஒன்று வந்து நிலத்தை ஈரப்பதம் போகாமல் வச்சுருக்கும்போது கரையான்கள் உள்ளிருந்து கிளம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புற்கள் காய காய ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது கரையான்கள் உள்ளிருந்து வரும், மண்புழு கூடுதலாக உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இன்னும் கூட சிலதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செயல் திறன் இருந்ததுன்னா செய்யக்கூடிய அளவுக்கு சில வேலைகள் செய்யலாம். இந்த ராகி அல்லது கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகி அது அப்புறம் அது கூட வந்து வரகு அப்படின்னு சொல்லக்கூடியது கேழ்வரகு வரகு இதுகெல்லாம் வரகில் வந்து ரெண்டு மூணு ரகம் கூட இருக்குது. பனிவரகு வரகு இருக்குது. இதுகெல்லாம் வந்து மண்புழுக்களை அதிகமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழையை கூட நான் ஒரு 4-5 வாழை நட்டு வச்சுருந்தது அதையெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. வாழையெல்லாம் கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிட்டுடுச்சு. அப்படி அப்புறம் அதே மாதிரி இந்த நேப்பியர் புல் இருந்ததுன்னா கூட அதையும் கொத்தி கொத்தி சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நாம் வெளி இடுபொருட்களினுடைய அந்த தேவையை குறைச்சிடலாம். இது வந்து நாம் ரொம்ப காசுக்கு ஆசைப்படும் போது தான் அதை ரொம்ப சீக்கிரமாக வளர்க்கணும், அதை அப்படி வளர்க்கணும், அதுக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும். அது நாட்டுக்கோழினா அதை சொல்ல முடியாது. வெளியீடு பொருட்கள் கூட நான் வந்து கட்டாயமாக அந்த புண்ணாக்கு வகையில் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். புண்ணாக்கு கலந்து தான் வெளியிருந்து வரக்கூடிய கலப்பு தீவனங்கள் வருது. புண்ணாக்கில் வந்து கட்டாயமாக அந்த அப்ளோடாக்சின் ஒரு நச்சு பொருள் இருக்கிறதுனால அது வந்து கட்டாயமாக கோழிகளை பாதிக்கும். அப்படிங்கிறதால எல்லாத்தையும் பாதிக்கும் எல்லாம், அதாவது அது வழியாக அப்புறம் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ இது என்ன அப்படின்னா சுற்றி திரிஞ்சு மேயருக்கு நம்மளுக்கு சில இதுகளெல்லாம் இருக்கிறனால சிக்கல்கள் இருக்கிறதுனால, ஒன்று அந்த கீரி பாம்பு போன்ற எதிரிகளினுடைய இது, அப்புறம் சின்ன குஞ்சுகளாக இருந்ததுன்னா கருடன் அந்த மாதிரி கழுகு இந்த மாதிரி இது காக்கை இதுகள்லாம் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் மட்டும் தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த அடைப்பு. ஆனால் அதே சமயத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு மேயிற மாதிரி தான் அதை செஞ்சுருக்குது. இந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் குஞ்சு அரைக்கூட்டுறதுலேருந்து அந்த அடை வைக்கிறது கூட அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறைகளாக அந்த ஹாலோ பிளாக் வச்சு மறைச்சி அதுக்கு மேலே அந்த சிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்குது. வேணும்னா ஓலைகள் கூட தென்னை ஓலைகள் இருந்ததுன்னா தென்னை ஓலைகள் கூட நல்லா தடுக்கு பின்னிட்டு அது மேலே போட்டு மூடிட்டோம்னா அதுகளுக்கு அதுதான் பிடிக்குது. அப்புறம் அதே மாதிரி அந்த இரவு நேரத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், மரங்களில் கூட தங்கறதுக்கு விட்டுடலாம், ஆனால் இரவு நேரத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும். பூனை நாய் அந்த இது கீரி இந்த மாதிரி இதுகளிலேருந்து எதிரிகளிலிருந்து கிட்ட இருந்து காப்பாற்றுக்க வேண்டி அந்த ஒரு இதை வந்து கோழி வலை போட்டு அது அந்த இதைய ஒரு சாலைன்னு சொல்லுவாங்க, ஓட்டில் மேயப்பட்ட ஒரு சாலை வந்து தடுத்து வச்சுருக்குது. அதில் வந்து இந்த அமைப்புகளை அதாவது தானாக போய் முட்டையிட்டுக்கிற மாதிரி இது. அதே மாதிரி கோழிகள் வந்து இரவு அணையிறது எப்பவுமே இது ஏன்னா காட்டில் வளர்ந்த பறவைங்கிறதுனால அந்த கோழிகள் வந்து சிறிய அந்த மரக்கிளைகளில் உட்காந்து வாழ்கிற மாதிரியே இங்கே வந்து மரக்கிளைகளை அந்த மாதிரியே நாங்கள் இது வெட்டி அதுக்குள்ளே இது பண்ணி வச்சுருக்குறோம். அப்படிங்கிற போது இரவு நேரத்தில் எல்லாமே அது மேலே ஏறி உட்காந்துக்குது, உட்காந்து அடைஞ்சிக்குது. அந்த அடைக்கோழிகளும் குஞ்சு கோழிகளும் மட்டுமே நிலத்தில் கீழே அணையுது அப்படிங்கிறது அதுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்குது. அதில் வந்து அந்த ஹாலோ பிளாக் கல்லை வச்சுட்டு ஒரு கோழிக்கு ஒரு 4-5 சதுரடி இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு இந்த காரச்சட்டின்னு சொல்லுவாங்களே பாண்டு சட்டி அல்லது காரச்சட்டின்னு சொல்லுவாங்க, அந்த காரச்சட்டியை வந்து உள்ளே வச்சு அது அதில் வந்து மண் மணல் கலந்து மணலோடு கலந்த மண் போட்டு வச்சிடுறோம். அதில் போய் முட்டையிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம். பண்ணிட்டுனா அதில் போய் அது முட்டையிட்டுக்குது. அது வந்து முட்டையை நாங்கள் கையில் கூட எடுக்கிறதில்ல, அது இயற்கையாகவே இருக்குட்டு அது வந்து தொடக்கூடாது அப்படின்ட்டு எந்த முட்டையும் எடுக்கிறதில்ல. அதாவது போய் அடகாத்து குஞ்சு பொறிச்சுன்னா அழகாக பொறிக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுனால எதையுமே விரைவுபடுத்தாமல் அது அதனுடைய ஒழுங்கமைப்பிலிருந்து அதனுடைய பண்பு மாறாமல் எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திட்டு அதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ முதல் குஞ்சு பொறிச்ச உடனே முதல் வந்து அதை அரைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, குஞ்சு அரைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கூட முதல்
தீவனமாக எங்கள் முன்னோர்கள் அல்லது என் தாய் அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திணையை வந்து இதோடு போட்டு தேய்ப்பாங்க, வெங்காயத்தோடு சின்ன வெங்காயத்தோடு போட்டு தேய்ச்சி அதைத்தான் முதல் தீவனமாக குஞ்சுகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து இந்த ஏன்னா கோழிகளுக்கு அதிகமான தொந்தரவு வந்து ஒன்று வந்து சளி தொந்தரவு, ரெண்டாவது வந்து அந்த வெள்ளைக்கிழிச்சல் அது இதுன்றெல்லாம் வரும். அதுகளுக்கெல்லாம் இப்போ வந்து இயற்கை முறையிலேயே எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால முந்தி மாதிரி இல்லை. சூழல் ரொம்ப கெட்டு போனதுனால இப்போ கோழிகளுக்கு அடிக்கடி தப்பு தப்பான அது என்னன்னே தெரியாத சில நோய்கள் வருது, இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால அப்போது இந்த கீரைகள் அது கூட சேர்ந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில மூலிகைகள் இப்போது கீழாநெல்லி இது தூதுவளை துளசி அதே மாதிரி இது இது குப்பைமேனி அதுபோக இருக்கக்கூடிய தொய்யல் கீரைன்னு இருக்குது பண்ணைக்கீரைன்னு இருக்குது. இந்த கீரைகளை எல்லாமே கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதனுடைய நோய் எதிர்ப்பு திறன் கூடுதலாக கூடுமான வரைக்கும் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி அல்லது அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாக்கி கொடுத்துட்டோம்னா இழப்புகளை தவிர்த்து கோழியை உருவாக்கலாம். ஏன் இந்த கோழியை பற்றி இவ்வளோ சொல்கிறேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் அதை அப்பப்போ கலந்து போடலாம். சில தண்ணியில் கூட இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மூலிகை வடிநீர் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறோம். அந்த மூலிகை வடிநீரை கொஞ்சம் கொடுக்குறோம். மூலிகையில் வந்து எதையும் சிதைக்காமல் அப்படியே தொட்டியில் வளர்த்து அதுகளுக்குள்ளே கொஞ்சம் சில மூலிகைகளை சேர்த்து அதில் தண்ணி விட்டு அந்த தண்ணி வடித்து அந்த தண்ணியை கொடுக்குறக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அந்த மூலிகை வடிநீர் கொடுக்கறது, அதே மாதிரி மூலிகைகளை உணவாக உணவோடு கலந்து கொடுக்கறது, இயற்கையான தீவனங்கள் அதை வந்து கீரையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பயிர் இனங்களினுடைய சின்னது இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இதை வளர்த்து கொடுக்கறது அப்படியெல்லாம் கூட. அப்புறம் அதே மாதிரி இப்போ நாம் வேணும்னா பயிர் வகைகளை கூட நரிப்பயிறு இது பாசிப்பயிர் தட்டைப்பயிர் இந்த மாதிரி பயிர்கள் அவரைப்பயிர் இதெல்லாம் வளர்த்துட்டு செடியாக வளர்த்துட்டு அந்த செடிகளை கூட பொடி பொடியாக நறுக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதோடு செயல்பட்டுருக்குறோம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு வந்து எளிமையாக அப்பப்போ லேசாக கவனிச்சுட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கவனிச்சுட்டு நல்லா இந்த இதுகளெல்லாம் நல்லாவே சாப்பிடுது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த என்ன நெரிஞ்சில்னு சொல்லக்கூடியது செப்பு நெரிஞ்சில் அப்புறம் இந்த காணாவாழை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதுகளெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுது. அதுக்கு அது வாழை இருந்தால் கூட கொடுக்கலாம், வாழையினுடைய இளங்கன்றுகளை வந்து பொடி பொடியாக சிதைச்சிட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி புல் வகைகளில் எல்லாமே சாப்பிடுது. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நேப்பியர் புல், நேப்பியரில் இன்றைக்கி சூப்பர் நேப்பியர்னெல்லாம் வந்துடுச்சு. நேப்பியர் புல், கினி புல் அப்புறம் எங்கள் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக அந்த திணை புல் அப்படின்னு ஒரு புல் இருக்குது, திணை மாதிரியே கதிர்விடு ஆனால் அதை திணைப்புல் அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்லிட்டுருக்குறோம். திணைப்புல் அதையெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுது, அதுகளெல்லாம் நிறைய இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கோழி வளர்கிற இடத்துல அதுக்கு எல்லாரும் கிளறி கொத்தி சாப்பிட்டு இருக்கிறதுனால அதில் எதுவும் தோன்ற முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் வெளியிருந்து கொடுக்குறோம். அதில் ரெண்டு காரியம் நடக்குது, ஒன்று வந்து அந்த புல் பூண்டுகளை சாப்பிடுது, கீரைகளை சாப்பிடுது, அதுகளில் மிச்சம் ஆகி போயிடுது, காஞ்சி போய் கிடக்கும்போது லேசாக தண்ணி தெளிச்சு விட்டோம்னா அந்த அடுத்த நாள் பார்க்கும்போது அதை கலரி கலரி சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளே பூச்சிப்புழு இந்த கரையான்கள் உற்பத்தி ஆகிறது இதையெல்லாம் மண்புழு உற்பத்தி ஆகிறதெல்லாம் கிளறி சாப்பிடுது. அப்போ அதுக்கு நாம் இங்கே கொஞ்சம் சாணம் இல்லைன்னா சாணத்தை கூட நாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டு மண்புழுக்களை கூட உருவாக்கி விட்டோம்னா மண்புழுக்களையும் கிளறி கிளறி நல்லா சாப்பிட்டுக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த உணவு தேவையை அதை வச்சே பூர்த்தி பண்ணிக்கிறது. இல்லை உங்களுக்கு பக்கம்பாட்டில் கொஞ்சம் நகரம் சிறு நகரங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த மீன் கழிவுகளை வாங்கிட்டு மீன் கழிவு கோழி கழிவு அந்த மாதிரி ஆட்டுக்கழிவு இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா ஒரு இடத்துல மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஈக்கள் முட்டையிட்டு புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கி அந்த புழுக்களை கூட நீங்கள் கொடுக்கலாம். பல வகைகள் இருந்ததுன்னா பல வகைகள் பக்கத்தில் எதுவும் பழக்கடைகள் இருந்து அது வந்து நல்ல பழங்களெல்லாம் வேணுங்கிறது இல்லை, அந்த பல வகைகளை கொண்டு வந்து நீங்கள் இந்த மேயிற இடத்துல போட்டிங்கன்னா அது பழத்தை கொஞ்சம் கொத்தி சாப்பிடு அதில் நிறையா வந்து இந்த ஈக்கள் முட்டையிட்டு அதில் புழு வரும்போது
அதையும் கொத்தி சாப்பிடு. பனம் பழத்தை நான் நிறையா கொண்டு வந்து போட்டேன், பனம் பழத்தை கொத்தி சாப்பிடுது. அதில் இருக்கிற அதில் உருவாக்கக்கூடிய அந்த ஈப்புழுக்களையும் நல்லா சாப்பிடுது. பனம் பழத்தை கூட நாங்கள் இதில் சேர்த்து பார்த்தோம். பப்பாளி போன்ற பழங்களை சேர்த்துன்னா அந்த கறி அந்த முட்டை அப்புறம் கறி அதனுடைய அந்த சுவை வந்து மிகுதியாக இருக்குது, நல்லா வேகிற தன்மை கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வளர்த்துட்டோம்னா அதே நம்ம அதே கொத்தி ஐ மீன் அந்த உணவு எல்லாமே தீவனமாக பயன்படுத்தலாம். நாங்கள் முந்தியெல்லாம் நல்லா தண்ணி பாய்ஞ்சி தோப்பாக இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே அதே வந்து காக்கை குருவி இதுகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போய் விதைகளை பரப்பிடும். அங்கங்கே பப்பாளி மரம் நிறையா இருக்குது. அதில் இயற்கையே இறைவன், தாவரங்களே தெய்வங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து நல்லா உங்களுக்கு நிறையா வளர்த்துக்கிட்டிங்கன்னா யாரும் தண்ணி வசதி, ஏன்னா எங்களுக்கு தண்ணி வசதியில் பப்பாளி வளர்க்க முடியல, இல்லை ஏதாவது பக்கத்தில் பழக்கடைகள் இருந்து அந்த பழக்கழிவுகள் இதுகளெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொட்டலாம். இன்னும் நான் சொல்லாதது ஒன்று தம்பி ஞாபகப்படுத்துனது முருங்கை. முருங்கை வந்து நீங்கள் இளம் இலையாக இருக்கும்போது அதுகளை கூட பொடி பொடியாக நறுக்கிட்டு முருங்கை இலைகளை கொடுக்கலாம். அதில் ஒமேகா 3 இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறதுனால உங்களுடைய முட்டையினுடைய அந்த சுவையும், இப்போ பப்பாளி நிறைய கொடுக்கும்போது முட்டை அல்லது இறைச்சி அதனுடைய சுவையும் இதுவும் நல்லா உருவாகு. இப்போ இதில் நாம் சிறப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ கூட கேட்டபடி இந்த லெகான் கோழிகள் இருக்குது இல்லைங்களா, முட்டை கோழிகள் அல்லது பிராய்லர் கோழிகள் வந்து இந்த மாதிரி வளர்த்தா அதுவும் சரியாக இருக்குமா அப்படின்னா, கோழி இனங்களில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் தான வழியாக அது எதுவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலை அப்படிங்கிற போது எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அதை வந்து இயற்கையாக விட்டுட்டோம், மேய்ஞ்சி திரிஞ்சு வளர்ட்டு அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன, அது ஒன்றே ஒன்று இந்த இங்குபேட்டரில் பறிக்கிறதுனால அந்த தாயோடு இருந்து அந்த பாதுகாப்பு அம்சங்களை அல்லது உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கிளறி சாப்பிட்டு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதுங்க கூட இயல்பில் இருக்கும், கட்டாயமாக அந்த கோழின்னு இருந்துன்னா அதனுடைய இயல்பில் இருக்கும். நான் கூட அதை ரொம்ப ஒரு கோழி குஞ்சு வச்சு நான் நல்லா எனக்கு அதில் ரொம்ப அனுபவம் ஏற்பட்டது. இப்போ ஈ அடிச்சதுன்னா ஈ நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஈ போது அது பக்கத்தில் இருந்து ஒட்டியாந்து அது கொத்தி சாப்பிட்டது அப்படின்னா அதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. பிராய்லர் கோழி தான், அந்த கலர் அடித்த குஞ்சு தான் வாங்கி விட்டுருந்தது, அது வந்து ஒடியாந்து சாப்பிட்டது. அப்போ இயல்பில் அதுக்கு வந்து அந்த உணவை தேடக்கூடிய தன்மை. சொல்லப்போனால் சில பறவைகள் கூட கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பறித்து ஒரு 20 நாள் 30 நாள் அதுக்கு இறை கொடுத்து காப்பாற்று. கோழி குஞ்சு ஒன்று தான் பிறந்த அன்றைக்கே அதாக தான் கொத்தி சாப்பிட்டுக்கோணும் மொழியே தாய் வந்து காம்பிச்சு கொடுக்கு. அந்த அது வந்து இந்த இடத்துல உணவு இருக்குது, இந்த உணவு இருக்குது அல்லது கரையான்ட்டுருக்கு பூச்சி புழு இருக்குதுன்னு சொல்லி அது கொக்கொக்குன்னு அது ஒரு மாதிரி சத்தம் போட்டு அந்த குஞ்சுகளை அரவணைச்சி காட்டி கொடுக்கும் மொழியா எதுவும் வந்து அது வாயில் ஊட்டுறதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி கோழி இனந்தான் பிறந்த அந்த நிமிஷத்துலேருந்து தனக்கு வேணுங்கிற உணவை வந்து தானே கொத்தி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அம்சம் வந்து கோழி இனத்தில் தான் நான் பார்த்துருக்குறேன். மற்ற பறவை இனங்களில் கொஞ்ச நாள் காக்காயாகட்டும் புறாகட்டும் கொஞ்ச நாள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சின்ன குஞ்சாக இருக்கிற போது அதுகளுக்கு உணவு வெளியிருந்து மற்ற குருவிகள் எல்லாமே அப்படி தான் கூடு கட்டி வாழக்கூடிய குருவிகள் எல்லாமே வெளியிருந்து கொண்டு வந்து குஞ்சுக்கு ஊட்டும். இல்லை கிளி நீங்கள் எந்த பறவை பார்த்தாலும், ஆனால் கோழி மட்டும் நான் பார்த்த வரைக்கும் கோழி மட்டும் எந்த ஒரு 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 இது கூட அது கொத்தி கொடுக்கறதே இல்லை. அது அது வந்து தானே தான் மேய்ஞ்சிக்கணும். என்ன தாய் வந்து காமிச்சு கொடுக்கு, காட்டி கொடுக்கு, அது இந்த இடத்துல உணவு இருக்குது அப்படின்னு பறிச்சு காட்டும், இந்த இடத்துல உணவு கொக்கொக்குன்னு கொத்தி காட்டும். அந்த மாதிரி அதுக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்களை தான் சொல்லி கொடுக்கும் மொழியா உணவை ஊட்டி விடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் வந்து சிறப்பாக இயற்கை முறையில் நல்லா கோழி வளர்க்கலாம். அதுதான் பழங்க முறையில் நம்ம ஃபீட்ஸ் போடுறது ஒரு தவிர்த்துடணும். ஏன்னா கோழிகள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இயற்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சொல்லப்போனால் நான் இந்த அடைப்புக்குள்ளே வளர்த்துறது கூட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இழப்பு குறையணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அடைப்புக்குள்ளே வளர்த்தோன்னு சொல்கிறேன். அதுதான் அது கூட நான் சொல்லியிருக்கிற சொல்கிற பேரே வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம். அது வந்து எங்கேயும் ஓடி போயிடாமல் ஒரு அடைப்புக்குள்ளே இருக்குது, ஆனால் சுதந்திரம்
சுதந்திரமாக கிளறி மேய்ஞ்சி சாப்பிடுது அப்படிங்கிறதான வழியாக அந்த இயற்கைக்கு இணையாக நாம் ஒரு ஒரு இதையை உருவாக்கி கொடுக்குறோம். நாம் வந்து எதையுமே வந்து நாம் வெளி இடுபொருள் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ யார் ஒரு காலத்தில் இந்த கோழியெல்லாம் உருவான போது யார் அதுக்கு தீவனம் கொடுத்துருப்பாங்க? அதுவாக வளர்ந்தது, அதுவாக முட்டையிட்டது, அதுவாக குஞ்சு பொறிச்சது, அதில் சிலது இழப்பு ஏற்பட்டது. அது பாம்பு பிடிக்கும், பாம்பு முட்டை குடிக்கும், காக்காயை தூக்கிட்டு போகும். இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த இழப்பை நாம் வளர்த்துறோம் அப்படிங்கிறக்காக இழப்பை தவிர்க்கறதுக்கு நாம் சில ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறோம். அந்த சுதந்திரத்தில் நாம் தலையிடுறதே இல்லை, அதனுடைய மேயறதுலையோ இதுலேயோ சுதந்திரத்தில் தலையிடுறதே இல்லை. பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பு அந்த மாதிரி இருக்கிற அதை கூட முளைக்க வச்சு கொடுக்குறோம். முளைக்க வச்சு ஓரளவுக்கு முளைப்பு முளைச்ச கம்பாக தான் கொடுக்குறோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆற்றல் கூடுதலாக இருக்குது. ஏன்னா பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிற மொழியாக அதுக்கு வந்து நாம் நான் கலப்பு தீவனம்னே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. கம்பு ராகி இங்கேயே வளர்த்தி கொடுக்கலாம். நான் அதைத்தான் சொன்னேன், இங்கேயே வளர்த்தி கொடுக்கலாம். அது மானாவாரியாக கூட வளர்த்துக்கலாம், கம்பு ராகியை வளர்த்துக்கலாம். அது வளர்த்துட்டு அதனுடைய தானியங்களை எடுத்து வச்சுட்டு இங்கேயே நாம் அதுதான் எல்லாமே தற்சார்புன்னு வந்துடுச்சுன்னா எல்லாமே வந்து நாம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்தில் சிந்திக்கிறது, அதை செயல்படுத்துறது, இதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு நீடித்து நிலைத்த அந்த வேளாண்மை முறைகளுக்கும் இதுதான் ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து அந்த தற்சார்புக்கான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்மளுக்கு உணவுக்கு எதுவுமே இல்லையா, ஒரு நாலு முட்டையை போட்டு அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஒரு கோழியை அடித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆட்டெல்லாம் நாம் வந்து ஒன்றும் ஒரு ஒரு சின்ன குடும்பத்துக்கு அடிக்க முடியாது. அது ஒரு நாலஞ்சு குடும்பம் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு ஆடு கூட சாப்பிட்றலாம் இல்லையா. அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற புரதத்துக்கு வேணுங்கிறது, அதே மாதிரி காய்கறிகள் நாம் உற்பத்தி பண்ணிக்கிறது. இங்கே இப்போ தண்ணியே இல்லைங்கிறதுனால இங்கே காய்கறி கூட உற்பத்தி பண்ண முடியாதனால இந்த இயற்கையில் இந்த இங்கே இருக்கிற இயற்கையை பயன்படுத்தி இங்கே இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்தி நாம் எப்படி வாழ்க்கை முறை அமைச்சிக்கிறதுங்கிற மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்குது. அந்த செயல்பாடுகளில் இப்போது ஓரளவுக்கு திருப்திகரமாக நடந்துகிட்ருக்குது. இன்னும் இதில் நாளடைவில் இன்னும்